கோவை அருகே தீத்திப்பாளையம் ஊராட்சித் தலைவர் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தீத்திப்பாளையம் ஊராட்சித் தலைவரான அதிமுகவைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக தனது ஆதரவாளர்களுக்கு நிலம் தேவைப்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கட்டப்பட்டு பொது கழிப்பிடத்தை இடித்துள்ளார் இதனால் ஊராட்சிக்கு சுமார் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதே போன்று விளையாட்டு மைதானம் அமைத்தல் உள்ளிட்ட பலவற்றிலும் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பொது கழிப்பிடம் சுகாதார இதில் இருந்ததுங்க நல்ல பயன்பாட்டில் இருந்தது நல்ல மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க அந்த பயன்படுத்தி இருந்த கழிப்பிடத்தை வந்து தன் சுய நோக்கத்துக்காக சுய லாபத்துக்காக தன்னோட ஆதரவாளர்கள் பயன்பாட்டுக்காக அதை வந்து இடி இடிச்சுட்டாருங்க அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு கட்டோனா அது வந்து இருபது லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரை வருங்க ஏன் இடிச்சார் எதுக்கு இடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லைங்க நிர்வாகத்துலேருந்து ஒரு பதில் தெளிவான பதில் கிடையாது அன்னை வேளாங்கண்ணி நகர்னு ஒரு நகருக்குங்க அந்த இங்கே பார்த்தோன்னா ஒரே கிரவுண்டில் வாலிபால் கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு கபடி கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அபச்ச மாதிரி போட்டு கணக்கெடுத்து படம் எடுத்துருக்காங்க நாங்கள் இப்போ நிற்கிறது கூட அந்த வாலிபாலு டென்னிஸ் கோர்ட்டு கபடி கோர்ட்டில் தான் நாம் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த கிரவுண்டில் இருக்குன்னு தெரியும் ஒன்றுமே இல்லாத இடத்துல செஞ்ச மாதிரி வந்து வேலை போட்டு செஞ்சுருக்காங்க ஸோ இது குறித்து நாங்கள் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் மாவட்ட ஆட்சி அலுவலரிடமும் மற்றும் திட்ட அலுவலர் அவர்களிடமும் புகார் மனு கொடுத்துருக்குறோம் ஊராட்சி தலைவர் செயல் குறித்தான உரிய பதிலளிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து தகுந்த ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஊராட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்